ஹலோ ஆல். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து போன வீடியோவில் வந்து ராட்க்ளிஃப் கமிட்டி வரைக்கும் பார்த்தோம். ஸோ ராட்க்ளிஃப் வந்துட்டு லைன் வந்து ரீட்ரா பண்ணுறக்கு இந்தியாவுக்கு பாகிஸ்தானுக்கு நடுவில் வந்து லைன் ட்ரா பண்ணுறக்காக வந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 28, 1947. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து 93 சீட்ஸ் கொடுத்துருந்தாங்க இல்லையா பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்க்கு, அவங்க யாருமே வந்து ஜாயின் பண்ணல. இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த டேட்டில் வந்துட்டு 6 பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் வந்து அவங்களோட சீட்ஸ் வந்து எடுத்துக்கிறாங்க. ஓகே நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லி என்ன தான் நடக்குது அப்படின்னு பார்க்குறோன்னு சொல்லிட்டு கான்ஸ்டியூன் அசம்பிளியில் வந்து சேர்ந்துடுறாங்க. இதுக்கப்புறம் தான் வந்து யார் வந்து ஜாயின் பண்ணுறாங்கன்னா முஸ்லீம் லீக்ல இருக்க மிச்சம் இருக்கிற முஸ்லீம் லீக்ல இருக்கிறவங்களும், அதுக்கப்புறம் வந்துட்டு யார் அதுக்கப்புறம் வந்துட்டு மிச்சம் அதர் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் இருக்கிறவங்களாம் வந்து ஒன்றா ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து பேசிக். ஃபஸ்ட்டு வந்து 6 ஜாயின் பண்ணுறாங்க, 6 பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸில் இருக்கிறவங்க முஸ்லீம் லீக், அப்புறம் மிச்சம் இருக்கிற பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸில் இருக்கிறவங்களாம் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த June 3rd பிளான், மவுண்ட் பேட்டன் பிளானில் வந்து இதுலேருந்து தான் வந்து எது வருதுன்னா July 18 இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட், July 18, 1947 இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் ஆஃப் 1947 சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆக்ட் வந்துட்டு June 3rd பேசிக்ஸ்லேருந்து தான் வந்து அப்படியே வந்து ட்ராக் ஆகி வரும். ஸோ இதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் August 14 வந்து பாகிஸ்தான் பிரிஞ்சு போயிடுவாங்க, August 15 வந்து நம்ம இண்டிபெண்டன்ஸ் வாங்கின டே. ஸோ இதுதான் வந்து இதுக்கான பேக்ரவுண்ட். ஸோ இந்த மவுண்ட் பேட்டன் பிளானில் வந்து ஒரு சின்ன குண்டு தூக்கி போட்டுருவார். என்ன பண்ணுவார்னா இப்போ வந்து பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸை வந்துட்டு என்ன சொல்லுவார்னா நீங்கள் வந்து இந்தியா கூட ஜாயின் பண்ணிக்கலாம், இல்லை பாகிஸ்தான் கூட ஜாயின் பண்ணிக்கலாம், இல்லை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு தனியாகவும் இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவார். ஸோ அப்போ வந்து நம்ம பார்த்தோம் 565 பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் இருந்துச்சுன்னு. ஸோ அதில் 13 பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் வந்து பாகிஸ்தானை பிரித்தாங்க இல்லையா அந்த ரீஜனில் இருக்குது. மிச்சம் இருக்கிற பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் வந்து எவ்வளோ, 552 பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் இருக்கும். அவங்க வந்துட்டு எங்கே இருக்காங்கன்னா இந்தியாவில் இருக்காங்க. ஸோ இப்படி சொன்னதுக்கப்புறம் எல்லாருமே வந்து ஒரு கன்ஃபியூஷனில் சுற்றிட்டு இருந்தாங்க யார் கூட ஜாயின் பண்ணுறது அப்படின்னு. ஸோ இதுதான் வந்து இதுக்கான பேசிக். இந்த டேட்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ, எவ்வளோ சீட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு 4 தடவை பார்த்தீங்கன்னா ஞாபகம் வந்துடும். ஸோ ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் தான் வந்து அந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் ஒரு சேஞ்சஸ் நடக்கும். ஏன்னா வந்து பாகிஸ்தானுக்கு தனியாக கான்ஸ்டியூஷன் அசம்பிளி கேட்டு கான்ஸ்டியூஷன் வேணும்னு சொல்லி கேட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க. ஸோ ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் வந்து நம்ம என்னென்னலாம் பண்ணோம், கான்ஸ்டியூஷன் அசம்பிளி என்னென்னலாம் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டோட்டலாக வந்து எவ்வளோ சீட்ஸ் கொடுத்துருந்தாங்க அக்கார்டிங் டு த பிளான் வந்து 389 சீட்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த 389 சீட்ஸில் வந்து 90 வந்து பாகிஸ்தானுக்கு போயிடும். ஸோ 90 சீட்ஸ் வந்து பிரிஞ்சு போயிட்டாங்க. ஸோ 90 சீட்ஸ் வந்து பாகிஸ்தானுக்கு போயிடும். ஸோ மிச்சம் இருக்கிற சீட்ஸ் எவ்வளோ இப்போ 299 சீட்ஸ் இருக்கும். ஸோ அது வந்து இந்தியா கிட்டே இருக்கியா அது வந்து ரெண்டாக பிரியும். எப்படி பிரியும்னு பார்த்தீங்கன்னா 229 சீட்ஸ் வந்துட்டு இந்தியன் ஸ்டேட்ஸுக்கும், மிச்சம் இருக்கிற 70 சீட்ஸ் வந்து யாருக்குன்னா பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ். ஏன்னா நம்மக்கிட்ட வந்து எவ்வளோ பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் இருக்குது, 552 பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம். ஆமாம், இதில் வந்துட்டு 70 சீட்ஸ் வந்து பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் போகுது. ஸோ இதுதான் நம்மளோட கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியோட காம்போசிஷன் இப்போது நம்ம இண்டிபெண்டன்ஸ் வாங்கினதுக்கப்புறம். அடுத்து வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பிரிட்டிஷ் போயிட்டாங்க. முதல்ல வந்து பிரிட்டிஷ் வந்து நம்மளை ஆண்டுட்டு இருந்தாங்க, அதனால அவங்க சாவரனாக இருந்தாங்க. இப்போ பிரிட்டிஷ் போனதுக்கப்புறம் இந்தியாவில் சாவரன் பாடி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கான்ஸ்டியூஷன் பண்ணிட்டு இருந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி தான் வந்து சாவரன் பாடியாக மாறிடுச்சு. ஸோ யாருக்கடியிலேயும் உள்ள இவங்க தான் இவங்களுக்கான ரூல்ஸை, நம்மளுக்கான ரூல்ஸை வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ இவங்க தான் வந்து சாவரன் பாடி. அதுக்கப்புறம் இந்த சாவரன் பாடியாக இல்லாமல் லெஜிஸ்லேட்டிவ் பாடியாகவும் ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு. இனிமேல் வந்து நம்மளுக்கு லாஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு யாரும் இல்லையா, ஸோ இவங்க தானே நம்மளுக்கு லாஸ் பண்ணி கொடுக்கணும். ஸோ அதனால் ஒரு லெஜிஸ்லேட்டிவ் பாடியாக மாறிச்சு. ஸோ இந்த லெஜிஸ்லேட்டிவ் பாடியாக மாறின நாள் எதுன்னு பார்த்தீங்கன்னா November 17, 1947. ஸோ இந்த டேட் அப்போ தான் லெஜிஸ்லேட்டிவ் பாடியாகவும் மாறுது. ஸோ வந்து நார்மலாக வந்து நம்ம இந்த கான்ஸ்டியூன்ட் அசம்பிளி வந்துட்டு ரெண்டு ஃபங்க்ஷன் பண்ணுதுன்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ரெண்டு ஃபங்க்ஷன் என்ன, ஒன்று வந்து நம்மளுக்கு கான்ஸ்டியூஷன் மேக் பண்ணுற ஃபங்க்ஷன், இன்னொன்று வந்து நம்மளுக்கு ஆர்டினரி லாஸ் மேக் பண்ணி தரக்கு யாரும் இல்லை. ஸோ இவங்க தான் மேக் பண்ணி தரணும். ஸோ ஆர்டினரி லாஸ் மேக் பண்ணித்தர ஃபங்க்ஷன்ஸ், இந்த ரெண்டு ஃபங்க்ஷன்ஸும் அவங்ககிட்ட இருந்துச்சு. ஸோ இந்த ரெண்டு ஃபங்க்ஷன்ஸோட ஹெட் யார் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதோட ஹெட் யார், இதோட ஹெட் யார். ஸோ வைல் மேக்கிங் த கான்ஸ்டியூஷன் இதோட ஹெட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜேந்திர பிரசாத். அதே வந்து ஆர்டினரி லா வந்து பண்ணும்போது அதோட ஹெட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜி வி மவலாங்கர். ஸோ இது ரெண்டு பேரையும் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து வந்துட்டு இது இல்லாமல் கான்ஸ்டியூன்ட் அசம்பிளி வேறு என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் பண்ணிச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் வந்து July 22, 1947. ஸோ இந்த டேட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அப்போ வந்து நம்மளோட ஃப்ளாக், நம்மளுக்கு நேஷனல் ஃப்ளாக்னு ஒன்று எடுத்து அதை வந்து நம்ம அடாப்ட் பண்ணிக்கிறோம். இதுதான் நம்ம இந்தியாவோட நேஷனல் ஃப்ளாக் அப்படின்னு. அதுக்கப்புறம் January 24, 1950. ஸோ இந்த டேட்டில் வந்து மூணு விஷயம் நடக்கும். ஒன்று வந்து நேஷ்னல் சாங், நேஷ்னல் ஆந்தம், அதுக்கப்புறம் ராஜேந்திர பிரசாதை வந்து ஃபஸ்ட்டு பிரசிடெண்ட்டாக வந்து எலெக்ட் பண்ணுற நாள். எப்போ, January 24, 1950. ஏன்னா ரெண்டு நாள் கழிச்சு நம்மளுக்கு ரிப்பப்ளிக் டே. ஸோ இந்த டேட்ஸ்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. July 22, 1947 ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டே. அன்றைக்கி தான் வந்து நம்ம நேஷ்னல் ஃப்ளாக் வந்து அடாப்ட் பண்ணுறோம்.
ஸோ இது இல்லாமல் நம்மளுக்கு வந்து May 1949 போய்க்கோங்க, நம்ம வந்து காமன்வெல்த்தில் ஒரு மெம்பர் ஆகும், ராட்டிஃபை பண்ணி மெம்பர் ஆகிறோம். ஸோ இதுதான் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா எப்போ ஃபர்ஸ்ட்டாக வந்து கான்ஸ்டியூன்ட் அசம்பிளி சேர்ந்த நாள், ஃபஸ்ட்டு ஒர்க்கிங் டே லாஸ்ட் டு லாஸ்ட் ஒர்க்கிங் டே. ஃபஸ்ட்டு ஒர்க்கிங் டே உங்களுக்கே தெரியும், December 9, 1946. லாஸ்ட் ஒர்க்கிங் டே எதுன்னு பார்த்தீங்கன்னா January 24, 1950. ஏன்னா அப்போ தான் வந்து ராஜேந்திர பிரசாத் எலெக்ட் பண்ணி பிரசிடென்ட்னு சொல்கிறோம். ஸோ அந்த நாள் தான் வந்து லாஸ்ட் டே. ஸோ டோட்டலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கான்ஸ்டியூன்ட் அசம்பிளி வந்துட்டு கான்ஸ்டியூஷன் மேக் பண்ணிக்க எடுத்துக்கிட்ட நாட்கள் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 years 11 months 8 days. ஸோ இதுதான் வந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே December 9, 1946 November 26 கான்ஸ்டியூஷன் டேன்னு சொல்லுவோம். நம்ம கான்ஸ்டியூஷன் அடாப்ட் பண்ணிக்கிட்ட நாள் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா November 26, 1949. ஸோ இந்த டேட்டும் வந்து மாற்றி கொடுத்துட்டு வந்து எழுதிடாதீங்க. ஸோ இந்த டேஸ் 2 years வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், அதுதான் வந்து லாஸ்ட் டே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த 2 years 11 months 8 days வந்து ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ இதை வந்துட்டு எவ்வளோ கண்ட்ரிஸ்ட்ருந்து ரிவ்யூ பண்ணி நம்ம கான்ஸ்டியூஷன் மேக் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60 கண்ட்ரிஸ்ட்ருந்து எடுத்து நம்ம கான்ஸ்டியூஷன் மேக் பண்ணாங்க. ஸோ இதுக்கான மொத்த செலவு எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 64 lakhs ஆச்சு. ஸோ இவ்வளோ வருஷத்துக்கு சேர்த்து 64 lakhs ஆச்சு. இப்போ வந்து பார்லிமெண்ட்டில் வந்து இது வைக்கணும், ஒரு நாளைக்கு வைக்கணும்னாவே வந்து 50 lakhs கிட்ட செலவாகுது. ஸோ அப்போ யோசிச்சு பார்த்துக்கோங்க, 64 lakhs வந்து செலவாயிருக்கு. அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ நம்ம கான்ஸ்டியூஷன் வந்துட்டு கான்ஸ்டியூன் அசம்பிளி வந்துட்டு ஒர்க் பண்ணிகிட்டு இருந்துச்சு இல்லையா. ஸோ எப்போ வரைக்கும் ஒர்க் பண்ணிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட லாஸ்ட் மீட்டிங் நம்ம பார்த்தோம், எப்போ January 24 வரைக்கும் பார்த்தோம். ஸோ அந்த January 26, 1950 வரைக்கும் நம்ம கான்ஸ்டியூன் அசம்பிளி வந்து ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து எப்போ வரைக்கும் ஒர்க் பண்ணிச்சுன்னு பார்த்தீங்கன்னா April 17, 1952. ஸோ இந்த டேட் ஞாபகம் வச்சு நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், ஆர்டினரி லாஸும் மேக் பண்ணுவாங்க. இந்த ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட், அதுக்கப்புறம் வந்து மினிமம் வேஜஸ் ஆக்ட், இதெல்லாம் வந்து ஆர்டினரி லா மூலயமா கொண்டு வந்தது தான். ஸோ எப்போ வரைக்கும் ஒர்க் பண்ணாங்கன்னா 1952 வரைக்கும் ஒர்க் பண்ணாங்க. ஒரு ப்ரொவின்ஷியல் பார்லிமெண்ட்டாக ஒர்க் பண்ணாங்க, ஏன்னா லா மேக் பண்ணால் அது பார்லிமெண்ட் தானே. ஸோ இதுதான் வந்து ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. ஸோ வந்து January 26, 1950 நம்ம ரிப்பப்ளிக் டேலேருந்து எப்போ வரைக்கும்னா April 17, 1952 வரைக்கும் ஒரு ப்ரொவின்ஷியல் பார்லிமெண்ட்டாக ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ ஏன் இந்த கேப், ஏன் இப்போ வரைக்கும் ஒரு ப்ரொவின்ஷியல் பார்லிமெண்ட்டாக ஒர்க் பண்ணணும்னா, ஏன்னா நம்மளுக்கு எலெக்ட் பண்ணுறக்கு எலெக்ஷன் நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ அப்போ வந்து எலெக்ஷன் நடந்தால் தானே பார்லிமெண்ட்டில் எலெக்ட் பண்ணி அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ் மூலயமா பீப்புள் வந்து உள்ளே தள்ள முடியும். ஸோ அது வரைக்கும் வந்து இவங்க வந்து ஒரு ப்ரொவின்ஷியல் பார்லிமெண்ட்டாக இருந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த கேப்பில் வந்துட்டு எலெக்ஷன்ஸ் நடந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ நம்ம கான்ஸ்டியூஷனை மேக் பண்ணுறதுக்காக நிறையா கமிட்டிஸ் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அப்படி கொண்டு வந்தது தான் வந்து ஒரு 8 major committees 13 minor committees கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அந்த 8 major committees 13 minor committeesையும் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ.